நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூர்த்தியில் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் களம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ராகு கேது பெயர்ச்சி புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் ஆங்கில தேதி 8/10/2023 அன்று மேஷத்தில் இருக்கும் ராகு பகவான் மீனத்திற்கும் அதே நேரத்தில் துலாத்தில் இருக்கும் கேது பகவான் கன்னிக்கும் பெயர்ச்சியாகி 12 ராசிகளுக்கும் 18 மாதங்கள் ஒன்றரை ஆண்டு காலம் பலன் தரப்போகிறார்கள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். முதல்ல ராகு கேதுக்கள் என்றால் சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன், சந்திரன், குரு, சனி, செவ்வாய், புதன் இப்படி எல்லா கிரகங்களையும் விட, அதாவது சனி பகவான், குரு பகவான், சூரியன், சந்திரனை விட, எல்லா கிரகங்களை விட மிக மிக வலிமையானது இந்த ராகு கேதுக்கள். வலிமை பொருந்திய கிரகமாக இருந்தது சாயா கிரகம்னு பேர். இந்த ராகு பகவான் இருக்கிற இடத்த, அதாவது ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது, ராகு இருக்கிற வீட்டினுடைய ஏஜெண்ட்டாக செயல்படுவார். யார் வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு வேலையை செய்வார். கேது பகவானும் அதே போலத்தான் அந்த வேலை, அதாவது கிரகங்கள் வாங்கிய, அதாவது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு பலன், எந்த நட்சத்திர சாரத்தில் இயங்குகிறார்களோ அதனுடைய பலன், எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அதனுடைய ஆதிபத்திய பலன், எந்த கிரகம் ராகுவை கேதுவை பார்க்கிறதோ அதனுடைய பலனையும் உள்வாங்கி செய்யக்கூடிய வலிமை பொருந்திய கிரகம். அதாவது குரு பெயர்ச்சின்னா மக்களுக்கு ஒரு சந்தோஷம், சனி பெயர்ச்சின்னா பயம், ராகு கேது பெயர்ச்சி கூட பயப்படுறாங்க. ஏன்னா பாம்பு இல்லையா, இது ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோம் ராகு கேது. ஏன்னா ராகு வந்து நல்ல இடத்துல உட்காந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு, கெட்ட இடத்துல உட்காரும்போது கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும், அசிங்கம் அவமானங்கள் பர வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போது இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குரு வீட்டில் அமர்வது என்பது மிக சிறப்பு. அதே போல் கன்னியில் கேது பகவான், அதாவது சாதாரணமாகவே இந்த ராகு கேதுக்கள் கன்னி வீட்டில் உட்காந்தால் இன்னும் நல்ல பலனை தரும். அதாவது மேஷத்தில் ராகு உட்கார்ந்தார், மேஷம், கடகம், ரிஷபம், கன்னி இப்படி ஆமேடம் எருதுசுரான் நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகும் அமைமையாயின் ராஜயோக பலனை தந்திடுவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது இந்த கேது பகவான் ரொம்ப ரொம்ப வலிமையான இடத்துல உட்கார்றார். ராகு பொறுத்தவரையிலையும் குரு வீட்டில் தான் இருக்கிறார், குருவனுடைய வேலையை செய்ய போகிறார். இப்போது இந்த கிரகங்களுக்கு பரிகாரம், ஒரு பயம் இருக்குல்ல, ராகு கேது எதாவது பிரச்சனை பண்ணிடுவோன்னு பயப்படுறாங்க 18 மாத காலம். அப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னும்பொழுது பரிகாரங்கள் பண்ணுவது மிக சிறப்பு. காலகஸ்தி போகலாம், கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் இப்படி போய் இந்த ராகு கேதுக்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் நாலு தீபம் போடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பரிகாரம் ஓரளவுக்கு நன்மை பயக்கும். ராகு கேதுக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சடனாக செய்வாங்க, திடீர்னு செய்வாங்க, எப்போ செய்வாங்க, எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. இப்போ இது எஸ்டாப்ளிஷ்டு ஜோசியர்களுக்கே கூட
இந்த ராகு கேதுகளுடைய நாடியை பிடிக்க முடியாது, பிடி முடியாது. அதாவது அவங்க என்ன தசை புத்தி போகுது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அவங்களால் என்ன பலன் ப்ரெடிக்ஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது யாராலேயும். அந்த அளவுக்கு ராகு கேதுக்களுடைய பலனை சொல்வது என்பது மிக மிக கடினம். எப்படி சொன்னாலும் அப்படி பறந்து போயிடும். ராகு வந்து இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், கேது பகவான் இருக்கிற இடத்த சுருக்குவார். உதாரணத்துக்கு ஒரு பத்தாம் இடத்துல ராகு வராது சொன்னால் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா காசு பணமே இல்லைங்க. ஒரு 1 லட்சம் ரூபா வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா கடைசியில் பார்த்தா ஒரு 5 லட்சம் ரூபாயில் கொண்டாந்து விடுவார். அவர் பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு பேர் அவருக்கு. எங்கே தான் எப்படி கடன் கட்சிதுன்னு தெரியலீங்க, கேட்ட இடத்துல கொடுத்தாங்க, கட்சியில் 5 லட்சம் ரூபா ஆகிப்போச்சு கடையை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் பத்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னு வச்சிங்க, அது இருக்கிற கடையை சுருக்கிடுவார். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அது பூரா அவங்க காணாமல் போயிடும். இருக்கிறத சுருக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். இப்படி ஆன போதிலும் கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11 அதாவது 3ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 6ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 11ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ அமர்ந்தார் என்று அதாவது சஞ்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அருமையான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி எல்லா கிரகங்களை விட வலிமை பொருந்தியது இந்த ராகு கேதுக்களாக இருக்கிறதால ரொம்பவும் அதை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு ராசியாக இந்த ராகு கேதுக்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி. மூலம் பூராணம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தனுசு ராசிக்கு ஏறதை முடிஞ்சு இப்போ நல்ல சீரும் சிறப்புமாக நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு, எந்த குறையும் கிடையாது. இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகுது இந்த ராசிக்கு அப்படின்னா ரொம்ப அமக்கலமாகவே இருக்குது. ராகு பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்தில் இருந்து சில பிரச்சனைகளை தந்தார், பூர்வீகத்தில் பிரச்சனைகளை தந்தார். இப்போது 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், வீடு வாகனம் கல்வி உயர்கல்வி கல்வி லக்ஸூரி லைஃப் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் வாழ் சுகம் அப்படிப்பட்ட ஒரு இடம் 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு வருவது என்பது முதல்ல உங்கள் தாயாருக்கு 1 வாரம் இருக்கிற உடம்பு 1 வாரம் சரி இருக்காது. அப்பப்போ ஆஸ்பத்திரியும் கையுமா அழைச்சிட்டு போய் செலவு பண்ண வேண்டிய சூழல் வரும். தாய் வழி சொந்தங்கள் தாயாருக்கும் சரி தாய் வழி சொந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு விரோத மனப்பான்மை ஏற்படும். அதனால் இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், அங்கே போய் ராகு உட்காந்துருக்காருன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப படு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சுகமே கிடைக்கல, ரெஸ்ட்டே கிடையாதுயா எனக்கு, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், என் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற மாதிரி இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யூஆர் வெரி மச் பிஸி அப்படின்னு சொல்லணும். கல்லுமையிலும் மாணவ செல்வங்கள் ஓடி ஓடி படிப்பாங்க. இந்த ஒன்று வெளியூர் போய் படிப்பாங்க இல்லை வெளிநாடு போய் படிப்பாங்க. உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதனால் வரைக்கும் உங்கள் பிள்ளை சாதாரணமாக படிச்சிருப்பார், சிம்பிளாக அவர் என்னமோ 25வது ரேங்க் 30வது ரேங்க் வாங்கினு இருந்தான், ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன பையன் இப்போ இந்த ராகு கேது பேச்சு ஆன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் ரேங்க் எடுக்கிறான், பேசப்படுகிறான். வாத்தியார் வந்து வழியில் பார்த்து சொல்கிறார், உங்கள் பையன் ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்வார். அந்த அளவுக்கு அவனுடைய கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா கல்வி ஸ்தானம் இல்லையா, இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை கொடுப்பார். அதான் அவரை பொறுத்தவரையிலையும் ராகுவை பொறுத்தவரையிலையும் அப்போ கல்வி வந்து சாதாரண நிலையில் இருந்த ஒரு பையன் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். இதுதான் வந்து
அதுவும் உள்நாட்டில்ங்கிறது இல்லை, வெளிநாடு கூட போய் கல்வி, ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி, மெடிக்கல் சயின்ஸு, மெடிக்கல் எம்பிபிஎஸ்ஸு, எம்எஸ்ஸு, எம்பிஏ, பிஹெச்டி, எம்ஃபில் போன்ற உயர்கல்விகள், ஆராய்ச்சி கல்விகள் வெளிநாடு கூட போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். சொத்து பத்து வாங்குவீங்க, பிரம்மாண்டமாக வீடு கட்டுவீங்க. ஏற்கனவே ஒரு வீடு இருக்கும் உங்களுக்கு, இருந்தால் கூட அது சின்னதாக இருக்குங்க. ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு தனியாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும் வாங்கணும் அப்படின்னு அனுப்பிங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பெரிய லெவலில் நல்ல பிரம்மாண்டமாக மாளிகை வாசம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு மாளிகை வீடு இப்போ நல்ல பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய வீடாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்னும் பொழுது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, அதாவது வீட்டில் எனக்கு எதுவும் இல்லை இல்லாமல் இல்லைங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, ஒவ்வொரு ரூமுக்கும் ஏசி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி, லக்ஸூரி லைஃப், அதுதாங்க வாழ்வாங்க வாழக்கூடிய ஒரு நிலை நாலாம் இடம் என்பது. சுகஸ்தானம், ரொம்ப சொஃபஸ்டிகேஷனாக சுகவாசியாக அனுபவிக்கக்கூடிய, அதாவது ராகு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார், பிரம்மாண்டத்தை தருவார். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு நிலை. நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு அப்பப்போ வரும் போகும், மருத்துவ செலவு வைக்கும் இந்த 18 மாத காலமும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அவங்க பிரம்மாண்டமாக படிப்பாங்க. சாதாரணமாக என்ன நினச்சிருந்த பையன் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகி இந்த அளவுக்கு வருவான் அப்படிங்கிறது அப்பா அம்மாவே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நல்லா படிக்கக்கூடிய, ஒரு 25 ரேங்கில் இருந்தவன் ஒரு 3வது ரேங்க்கு 1வது ரேங்கில் வரான்னு சொன்னால் எப்படி இருக்குங்க? அது மாதிரி படிப்பு கல்வி சிறப்பாக இருக்கும். அப்போ உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக கிடைக்கும், போய் கண்டிப்பாக படிப்பீங்க. கடல் கடந்து போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொந்த வீடு வாசல் கண்டிப்பாக அமையும், அதுவும் மாளிகை வாசம் நிச்சயமாக இருக்குது. இந்த ராகு பகவான் 3/11 பார்வை அப்படின்னாக்கா ஆறாம் இடத்தை பார்க்கிறார். ஆறாம் இடம் என்பது அஷ்டலட்சுமி யோகம், எதிரிகளே இருக்க மாட்டாங்க. தும்சம் ஏற்கனவே வந்து 3ல் சனி உங்களுக்கு, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சூப்பருங்க, தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. இப்போ இந்த ராகு வேறு 3/11 பார்வை அப்படின்றதால உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் இல்லைங்களா. இந்த ஆறாம் இடம் என்பது எதிரிகளே இருக்க மாட்டாங்க, தொட்டதெல்லாம் தொலங்கும், எல்லாருக்கும் பிஸி ஆகிடுவீங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவங்க முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் ரொம்ப அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கடன் காட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம், இருந்தால் கடனே அடைஞ்சி போச்சுன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார், கொஞ்சம் வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறதால வாக்கு வன்மை இருக்கும், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வீட்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, வெளியிலேயும் சரி, நட்பு வட்டாரம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் பார்த்து பேசணும். ஆனால் பண வருவாய் என்பது அபரிதமாக ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பொருளாதாரத்தில் மேன்மை இருக்கும், குடும்ப மேன்மை வரப்போகிறது. ஸோ இந்த ராகு பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்து ராகு, இதுவரைக்கும் 5ல ராகு ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு சாதிக்க முடியல, பிரச்சனைகள் தான் தந்தது, பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது. இப்போது 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார், சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா காசு பணம் வந்தால் தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல வருவாய் இருக்கும், சொத்து பத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, தோட்டம் வாங்குவீங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும். இப்போ 10ஆம் இடத்துல கேது. சாதாரணமாக 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கேது வந்து 10ல் இருக்கிறான்னு சொன்னால் இருக்கிறது சுருக்குவார்னு அர்த்தம்.
அப்போ தொழில் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா தொழிலில் வந்து நீங்கள் இன்னும் பெரிய வளர்ச்சியெல்லாம் வேண்டாம், இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், நல்ல வியாபாரம் ஆகும், இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள், விரிவாக்கம் பண்ணாதீங்க, தொழில் வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா கடனை வாங்கி போட்டிங்கன்னா கடன் தான் உங்களுக்கு அதிகமாகும். பத்தாம் இடம் அப்படின்னும் பொழுது பத்தில் கேது வந்துட்டாருன்னு சொன்னால் தொழில் நல்லா போகும், ஆனால் தொழிலில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இருக்கிறத சுருக்குவார், அகலப்படுத்துனீங்கன்னா கடன் அதிகமாகிடும். அப்போ இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அதை சாதிக்க முடியும். இப்போ 3/11 பார்வை அப்படின்னும் பொழுது எட்டாம் இடத்தை பார்ப்பார், இந்த பக்கம் 12 இடத்தை பார்க்குறார். இப்போ 12 இடம் என்பது வெளியில் போக வேண்டிய, அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம், ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும், கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்விய. எட்டாம் இடத்தை கேது பார்க்குறார். எட்டுங்கிறது ஆராய்ச்சி கல்வி. இந்த வெளிநாடு போய் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும், நல்ல பெரிய லெவலில் ரீச் பண்ணுவாங்க. இது தாங்க மொத்தத்தில் கேதுவை விட ராகு, ஒரு பிரம்மாண்ட நாயகன் ராகு வந்து இந்த தனுசு ராசிக்கு அற்புதமாக செய்வார். அது முதல் 9 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த 9 மாதம் 6ஆம் இடத்துக்கு குரு போயிடுறாரு இல்லையா, குரு பயிற்சி ஆகிடுது இல்லை ரிஷபத்துக்கு. இப்போ அடுத்த 9 மாதம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். முதல் 9 மாதம் ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி நீங்கள் வந்து கேதுவுக்கு கீழ்ப்பெரும்பள்ளம் போங்க, பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், கீழ்ப்பெரும்பள்ளம் போய் இப்போ நாகத்தை வழிபாடு பண்ணுங்கள். 4ஆம் இடத்து ராகு சில தாய்க்கு இதாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இல்லையா, நீங்களும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ரொம்ப பிஸியஸ்ட் பர்சன் ஆகிடுவீங்க. அப்போ 4ஆம் இடம் தாய்க்கு அப்படின்னாக்கா நீங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை. ராகுவுக்கு மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த தனுசு ராசிக்கு சனி சாதகம், குருவும் சாதகம், ராகு சாதகம், கேது ஒன்று தான், அது கூட சாதகம் தான், ஒரு 50% சாதகம்னு சொல்லலாம், 50% பாதகம்னு சொல்லலாம். மற்றபடி அற்புதமான காலங்கள், நீங்கள் சக்ஸஸ் அடைய போகிறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ போகிறீங்க.